ஆடியோ லான்ச்சில் பேசுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஃபஸ்ட்டு எங்களோட இந்த ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணனுங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்து இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்களே, அதுவே வந்து ஒரு ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா கொஞ்சம் ஃபங்க்ஷன் லேட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, முக்கியமானவங்களாம் வரவங்களுக்கு கொஞ்சம் தாமதமானவன். நம்ம ஸ்டேஜில் நிறையா பெரிய பெரிய அண்ணன்கள் ஜாம்பவான் எல்லாருமே இருந்தாங்க, அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இப்போ இல்லை, கிளம்பிட்டாங்க ஒரு சில காரணத்தால். கடலை போட ஒரு பொண்ணு வேணும் இந்த படத்தில் வந்து நானும் ஒரு பார்ட் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். பிக்பாஸ் ஃபேமிலி மாதிரி தான், ஃபேமிலிக்குள்ளே நிறைய பிரச்சனை வரும், கடைசியில் ஃபேமிலி ஒன்றாவே இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த ஃபேமிலியில் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நிறையா, ஏன்னா அது என்னென்னா ஒரு ஒரு டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் மாறினதுனால இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி போய் ஃபைனலாக முடிக்கும் போது ஒரு ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜுவின் ப்ரோ சொன்ன மாதிரி வந்து ராபின் சார் வந்து ஃபஸ்ட்டு மீட்டே வந்து சாப்பாடு லஞ்சில் தான் மீட் பண்ணோம், அடுத்த மீட்டும் லஞ்ச் தான், தொடர்ந்து எப்பெல்லாம் மீட் பண்ணுறோமோ அப்பெல்லாம் லஞ்சுக்கு மீட் பண்ணலாமா டின்னருக்கு மீட் பண்ணலாமா இப்படி தான் கேட்பார் அவர். சாப்பாடு 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 அப்படின்ற மாதிரி எப்பயுமே சாப்பிட வச்சு தான் பார்ப்பார் அவர். ஸோ படம் ஃபுல்லாகவே வந்து நல்லா வரணும் அப்படின்றதுக்காக எனக்கு நான் வந்து எனக்கு வந்து என்னென்னா வந்து ஓகே ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு, நம்ம ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணோம், நம்மளால் என்ன முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணணும் போது அவர் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க, யோகி பாபு அண்ணன் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட இருக்காங்க, இந்த மாதிரி சின்ன படங்களும் இருக்காங்கன்னு போது அது பெரிய விஷயம். இங்கே வரலனாலும் யோகி பாபு அண்ணனுக்கு ஸ்பெஷல் நன்றி, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. அதே மாதிரி படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி தான். ஜுவின் ப்ரோ வந்து ஒவ்வொரு வாட்டியும் பாட்டு வந்துச்சு அப்புறம் அப்படின்னு கேட்கும் போது வந்துட்டே இருக்கு அப்படின்னாரு. ஒவ்வொரு பாட்டையும் பாட்டு நம்ம பாட்டுன்னு நினச்சி கேட்கும்போது அதில் ஒரு பெரிய ஹாப்பி. தேங்க்யூ ஜுவின் ப்ரோ. எடிட்டர் சார் வரலன்னு நினைக்கிறேன், ஒரு வேற ஒரு பெரிய படத்தில் பிஸியாக இருப்பார் நினைக்கிறேன். அதே மாதிரி யூனியன் ப்ரோ வந்து கேமராமேன் ரொம்ப அமைதியாக இருப்பார், அவர் டைரக்டரை பார்த்து பயப்படுறமோ இல்லையோ அவரை பார்த்தா பயந்துருவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாரு, மீறி ஏதாவது பண்ணால் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு திட்டு விடும், அதான் இது நம்மளல்ல நல்ல வேலை அப்படின்னு. அதுக்கப்புறம் தீனான படம் ஃபுல்லாகவே இருப்பார், வாரி துண்டுருவார் அப்படின்னு வரலையா அண்ணன், இன்னைக்கு வரல அவர், இங்கே பிஸியாக இருக்கார் நினைக்கிறேன், அவருக்கும் ஸ்பெஷல் நன்றி. அதுக்கப்புறம் டைரக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப் ரொம்ப அழகாக நரேஷன் அவர் வந்து சூப்பராக பண்ணுவார், அது கேட்கும் போதே நமக்கு அந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசை வரும். ஸோ படம் ஃபுல்லாக அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் அவர் ஆக்ட் பண்ணி காட்டுறதை பார்த்து அப்புறம் தான் நான் ஆக்ட் பண்ணேன். இதில் வர்ற கேரக்டர் வந்து ஆக்சுவலாக ஆனந்த் ப்ரோ தான், அவரோட லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் படத்தோட கதையாக வச்சுருப்பாரு இல்லையா. ஓகே, ஸோ வேறு எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செந்தில் சார்லாம் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களால நான் படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், பட் ஆனால் பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே அந்த மாதிரி இல்லை. மன்சூரிகான் சார்லாம் வந்து ரொம்ப ஹம்பிளாக ஒரு நைட் ஷூட்டில் மீட் பண்ணோம், சார் சார் நான் வந்து சொல்ல அப்படின்னாரு, ஒன்றும் இல்லை சார் நான் இப்படி உட்காந்துக்கிறேன் சார்னு சொல்லிட்டு ஒரு அவரு கூட ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒவ்வொருத்தரோடையும் ட்ராவல் பண்ணும்போது ஒரு நல்ல நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ ஃபைனலி வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் தியேட்டர் ரிலீஸ் வரணும் அப்படின்றது தான் எங்களுடையும் ஆசை. சின்ன படங்களுக்கு நிறையா தியேட்டர்ஸ் கிடைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை, எல்லாரோடைய ஆசையும் கூட. உங்களோட சப்போர்ட்டோட கூடிய சீக்கிரத்தில் தியேட்டரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அந்த ஸ்பெஷல் பாராட்டு மச்சான் டிஎஸ்கே, ஒரு ஃபோனில் தான் கூப்பிட்டேன் டக்குன்னு வந்துட்டான். ஸோ அந்த மாதிரிலாம் வரமாட்டார் அவர், அவர் நேரில் போய் பார்க்கணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபோனில் கூப்பிட்டு வந்து வந்துட்டார். ஸ்பெஷல் தேங்க்ஸ் மச்சான், அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் ஆங்கருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்யூ, படத்தோட பேர் வந்து போகிறதுக்குள்ளே கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.